இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உலக அளவிலான நிகழ்வுகள் ஒவ்வொரு கட்டத்திலையுமே ஒரு முக்கியமான நிலைக்கு போகும். அந்த மாதிரியான அரசியல் நகர்வுகள் தொடர்ந்து மூன்று நடந்திருக்கு. பல விஷயங்களை பேசலாம். அதெல்லாம் பேசுவதற்காக தன்னுடைய தரப்பு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக கணேஷ்குமார் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் வந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். சார், இப்போது எலான் மஸ்க்கு எக்ஸ் தளத்தினுடைய அதிபர், அது இன்னும் பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. உலக அளவில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தொழில் அதிபர் இந்தியாவுக்கு வரதாக இருந்தது. இப்போ எலெக்ஷன் டைமில் இந்தியா வந்தார் அப்படின்னா அது வேறு மாதிரியான பிரச்சனைகள், வேறு மாதிரியான ஒரு பக்கத்தில் போகுன்ற மாதிரி தவிர்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இப்போது அவர் சைனாவுக்கு போயிருக்காரு, நிறைய ப்ராஜெக்ட்ஸும் சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ எலான் மஸ்க் இந்தியாவை தவிர்த்துட்டு சைனாவுக்கு போனது அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆக்சுவலாக எலான் மஸ்க் அப்படின்றவர் வந்து நீங்கள் எக்ஸ் தளத்தோடைய சிஇஓ அப்படின்றத விட டெஸ்லா அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட சிஇஓ அப்படின்னு எடுத்துக்கலாம். அவரே ஒரு ஏழு கம்பெனியோடைய சிஇஓவாக இருக்கிறாரு. ஸோ உலகத்தில் பெரும் பணக்காரர்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாரு. ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரும் அப்படின்றதுனால தான் இந்திய மக்களும் நிறைய எதிர்பார்த்தாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸும் புது டெக்னாலஜிஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வரும். எல்லா கூட தாண்டி ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லலாம் ஸ்டார்லிங்க்கு ஸோ நிறைய வரலாம் அப்படின்றது தான் இந்தியா தரப்புலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அது இந்திய எலெக்ஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப், அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதாவது பொருள் அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாததுனால அவர் வந்து இப்போதைக்கு வராமல் போல. அதாவது நம்ம வந்து இன்னும் பாலிசியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய பாலிசிஸும் செமிகண்டக்டரோடைய பாலிசிஸும் அதே மாதிரி நிறைய ஏஐ பாலிசிஸும் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் நம்ம எடுக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது டைலூட் பண்ணி சொல்லணும் அப்படின்னம்னா, ஒரு அப்ராட் கம்பெனி டெக்னாலஜியோடு இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அவங்க இங்கே வர்றதுக்கான விஷயங்கள், நம்ம என்ன சட்டத்திட்டங்கள் எடுத்துருக்கோமோ அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம். அதே மாதிரி இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல், ஸோ இந்தியா இஸ் நாட் அ மார்க்கெட் எக்கானமி அப்படின்றத வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு கம்பெனி முன்னாடியெலாம் வந்ததுன்னா டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நேராக பணம் கொண்டு வரையா நீ தொழில் ஆரம்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பண்ண முடியாது. இப்போ இருக்கிற இந்தியா வந்து இந்தியா இஸ் 2.0, மேபி லைக் ஜூனில் வந்து ஜூலையில் வந்து ஃபஸ்ட் பிளான் வரும்போது இட் வில் பி 3.0. ஸோ அப்போ வந்து இப்போ இன்னும் பாலிசிஸ் வந்து வெளியில் இருக்கிற கம்பெனிஸ் யூ ஆர் வெல்கம், வி ஆர் வெல்கமிங் த கம்பெனிஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம வெல்கம் பண்ணுறோம். ஆனால் இந்தியா இஸ் நாட் ஃபார் சேல், நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஒரு மார்க்கெட் எக்கானமி, நீ வா, நீ எல்லாத்தையும் செஞ்சு விற்றுட்டு பணம் ஆக்கிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ ரஃபேல் விமான விஷயத்தில் கூட நம்ம பார்த்தோம், சரி நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி, அதாவது யூ ஹாவ் டு பில்ட் ஹியர். ஸோ எங்களுக்கும் அதில் வேலை வாய்ப்பு வரணும், எங்களுக்கும் வி நீட் டு நோ, அந்த ஒரு ஒரு முயற்சியாக தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ அந்த ஒரு பார்வையாக தான் மேபி அவர் வந்து சைனாவில் வந்து இந்த ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி சைனாவில் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் அண்ட் தென் அவங்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து அவங்களுடைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தான் அவங்களோட ஆட்சி, அது ஷி ஜின்பிங், அவர் தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு எப்போவுமே வந்து சைனா மேலே ஒரு பார்வை உண்டு. சைனா அமெரிக்காவுடைய பல ஃபேக்ட்ரிஸ் வந்து சைனாவுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. 1990s 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே நிறைய கம்பெனிஸ் வந்து தே மூவ் ஃப்ரம் அமெரிக்கா டு சைனா. ஸோ இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சைனா டிபெண்டன்ட் கண்ட்ரியாகவே இல்லை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நடுவில் ட்ரம்ப்பு மாத்திரம்தான் வந்து நடுவில் இருந்த பிரசிடென்ட்ஸில் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாக சொன்னது, நம்ம வந்து சைனா டிபெண்ட்டாக போகிறோம், அதனால் வந்து இது வந்து அலாமிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து ட்ரம்ப் மாத்திரம்தான். மற்றபடி இதுக்கு முன்னாடி இருந்த ஒபாமா காலத்துலேயும் சரி, ஒபாமாவோட வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் இப்போ இருக்கிற பிரசிடென்ட்டு. ஸோ இவங்க வந்து சைனாவை வந்து எதிர்க்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சைனா கிட்டே தான் போகிறாங்க. ஸோ இவங்களோட ஃபேக்ட்ரி, அதாவது டெஸ்லா அந்த கம்பெனியோடய ஃபேக்ட்ரி வந்து ஆல்ரெடி ஷாங்காயில் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஃபேக்ட்ரி கட்டி அதுக்கப்புறமா வந்து அந்த டெக்னாலஜி இங்கே கொண்டு வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு டெஸ்லா வந்து வாங்கப்படும், எந்த அளவுக்கு ஹிட் ஆகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா அமெரிக்காவிலேயே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லாவுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியானதுனால தான் பார்த்திங்கன்னா போன மாதம் வந்து அவர் நிறைய பேரை வந்து வேலையில் வந்து அமுச்சிட்டார். அதாவது ஒரு 10% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸை வந்து அவர் கட் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலேயும் அவங்களுடைய இது என்ன சொல்கிறது, அவங்களுடைய பங்கு சந்தையிலையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதனால் அவருக்கு வந்து புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு டைம் கிடையாது. அவர் இந்த இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க யோசிக்கக்கூடிய விஷயம். ஒரு பிரதமரோட மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
வர்றான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து அவர் கேன்சல் பண்ணார் அப்படின்றது கொஞ்சம் காமெடியாக இருக்கு சார். இல்லை வேற வழி கிடையாது. இப்போ அவருக்கு அவர் வந்து அவர் பொலிட்டீஷியன் கிடையாது. அதாவது அவர் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. அந்த கம்பெனிக்கு வந்து இப்போ என்ன எது நல்லதோ அந்த கம்பெனி வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமில் போய் மாட்டி இன்னும் பெரிய பிரச்சனையை எடுத்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது வந்து கஷ்டம். இப்போ வந்து அதுக்கான சொல்யூஷனை தான் இப்போ அவர் தேடுவாரே தவிர இப்போ போயிட்டு அவர் இஸ் நாட் இன்டு பாலிடிக்ஸ் இல்லையா. அவர் இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்னுடைய ஒரு ப்ரெஷர் அப்படின்றது அவருக்கு இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அவர் ஆப்பிலே வந்து மூவ் ஆங்க இந்தியாவுக்கு மூவ் ஆகுங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாங்க யூஎஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் மறுபடியும் நியூ அக்ரிமெண்ட்டு நியூ ரெனோவேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் யூஎஸ் கவர்மெண்ட்னுடைய ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அதை அவர் யோசிக்க மாட்டாரா? அதுதான் இப்போ ஆப்பிள் கம்பெனி ஃபுல்லாக இந்தியாவுக்குள்ள வராங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆப்பிளோடைய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி வேறவர் லைக் சைனாவோட சைனா வந்து அவங்களால பண்ண முடியல, அது எங்கெங்கெல்லாம் நம்மளால் கோப்ப பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் தான் வந்து இந்தியாவை வந்து இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் வந்து பிகஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு மொத்தம் இல்லை பல நாடுகளுக்கு வந்து சைனா தான். ஸோ சைனாவுக்கு பகச்சிக்கிட்டு மொத்தமாக அவங்களால இருக்க முடியாது. நான் அது புரியுது சார். இப்போ டெஸ்லா காரணத்தினால மட்டும்தான் வந்து இலான் மஸ்க் அங்கே போனார், அதுக்கு அந்த ஒரு அக்ரிமெண்ட் தான், இல்லை வேற ஏதாவது இப்போ இந்தியாவை தவிர்த்துட்டு சைனாவை சூஸ் பண்ணியிருக்காருன்ற ஒரு டாக் வருது இல்லையா? இல்லை இல்லை இந்தியாவை தவிர்த்துட்டு கிடையாது. இப்போ இந்தியாவுக்கு இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இப்போதைக்கு அவர் வந்து பார்க்கணும். ஸோ அது வந்து இப்போ புதுசாக அவரால் ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாதுன்றதுனால இருக்கிற ஃபெசிலிட்டியிலேயே தான் அவருடைய அடுத்த ஒரு கட்ட முடிவு மூவ் பண்ணணும். இதில் வந்து என்னன்னா அடுத்த வாரம் நினைக்கிறேன் ஆண்டனி பிளிங்கன் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி வந்து சைனா போகிறார். அந்த ப்ரெஷர் கூட இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து அந்த அவங்களுக்கு சைனாவில் என்ன ப்ரெஷர் இருக்கு இல்லை ஒரு ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒரு பிளான்ஸ் வந்து மாற்ற முடியாதுன்ற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த அவர் போனார் இல்லையா சைனாக்கு போனார் இல்லையா அதில் வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல்லி செல்ஃப் டிரைவ் அப்படின்ற டெக்னாலஜியை வந்து அவர் வந்து சைனாவில் கொண்டு வரணும் அப்படின்ற அவர் வந்து அமெரிக்காவில் அந்த ஃபுல்லி செல்ஃப் டிரைவன் அந்த டெக்னாலஜி வந்து இருக்குது. அதில் சில ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலாக. என்னன்னா அதில் வந்து சில கிராஷஸ் அதாவது சில ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாகவே செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியில தான் அந்த 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 ஃபுல்லாக இயங்குறது. ஸோ அதுக்கு வந்து டேட்டா வேணும். அதாவது ஒரு 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 பர்டிகுலர் ரூட்லேயோ இல்லை நிறைய நம்பர் ஆஃப் மேப் மாத்திரம் இல்லை நிறைய விதமான அதாவது என்ன சொல்கிறதுன்னா சார்டிஸ் ஒரு ஃப்ளைட்டு அப்படின்னா இந்த மாதிரிலாம் பறக்கிறதுன்னு இருக்க மாதிரி வண்டி வந்து இந்த ரோட்லலாம் போகணும். அர்பன் ஏரியாவில் வண்டி ஓட்டும் போது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த வீடியோஸ்லாம் எடுத்து ஸோ அந்த வீடியோ அந்த அந்த அதாவது அசிஸ்டட் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டட் டிரைவ்னா மிஷினும் பாதி ஓட்டும் மனுஷனும் ஓட்டும். எப்போ வேணுமோ மனுஷன் எடுத்துப்போம் கண்ட்ரோல், பாதி நேரம் கண்ட்ரோல் வந்து கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம். ஸோ இப்போ அசிஸ்டட் டிரைவில் வந்து சைனாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் கார் டெஸ்லா கார் வந்து அங்கே ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஓடிட்டு இருக்க காரில் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதாவது அந்த வீடியோஸ் அந்த ஃபுல் டேட்டா வந்து இருக்குது. ஸோ அந்த எந்த மாதிரி ஓட்டினாங்க எந்த இடத்துல எவ்வளோ ஸ்பீடு போகணும் எந்த இடத்துல ஸ்பீடு கம்மி பண்ணணும் எந்த இடத்துல வந்து மக்கள் உள்ளே வரும்போது எப்படி இருக்காங்க ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வைல்ட் டிரைவிங்கு அப்புறமா வந்து சிக்னல்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான டேட்டாஸ் அவங்களுக்கு அந்த டேட்டா இருக்குது. ஆனால் அது வந்து ஷாங்காயில் இருக்கிற சர்வரில் இருக்குது. ஸோ ஷாங்காய் கொடுக்க மாட்டாங்க. அதாவது சைனா வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட நாட்டுக்குள்ளே இருக்கிற டேட்டா வந்து அந்த 17 லட்சம் டெஸ்லா காரோடைய அத்தனை டேட்டாவும் அந்த ஊருக்குள்ளேயே தான் இருக்குது அது வெளியில் போகாது. ஸோ அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து அவர் வந்து அதை ஹி வாஸ் ஏபிள் டு கிராக்ன்றாங்க. எந்த அளவுக்கு சைனாவை வந்து நான் வந்து எப்போவுமே நம்ம முழுசாக நம்ப மாட்டோம். நம்ம இந்தியா நம்ப ஏன்னா நம்ம பட்டிருக்கோம் நிறைய நம்மளோட முதல் பிரதமர்லேருந்து போட்டி ஒரு சின்ன ஒரு கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி வந்து BYD வந்து வேற லெவலில் அவங்க ஊருக்குள்ள போயிடுச்சு.
ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஊருக்கும் அந்த டெக்னாலஜியை கொடுக்கணும், அதே மாதிரி அந்த ஊருக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த அதாவது என்ன சொல்கிறாங்க, ரோபோ டாக்ஸி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன டெக்னாலஜிலாம் வந்ததோ எல்லாமே வந்து மேற்கத்திய நாடுகளில் தான் முதல்ல வந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த டெக்னாலஜி, இப்போ ரோபோ டாக்ஸியோ இல்லை ஃபுல்லி செல்ஃப் ட்ரிவன் இந்த டெக்னாலஜி முதல்ல சைனா எடுத்துட்டாங்கன்னா, அது வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு பெரிய பின்னாடி. ஆல்ரெடி வந்து ட்ரேட் வாரில் சைனா வந்து அமெரிக்காவை ஜெயிச்சுட்டதாக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. நானும் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அமெரிக்காவோடைய தேவைகள் முழுக்க சைனாவோட போர்ட்டை நம்பி தான் இருக்குது அப்படின்ற லெவலில் தான் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்குறோம். அவங்க யூஸ் பண்ணுற பொருள் சைனாலேருந்து தான் போகும், சைனாலேருந்து தான் போகணும். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி, அதாவது இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி கிட்ட இருக்கு, அதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாத்திரம் தான் சைனா கிட்ட இருக்கு. ஸோ அதோடைய அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தென் அதோடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஐஃபோன் வந்து கிராக் பண்ண முடியுமானா, எஃபிஐயே நினைச்சாலும் கிராக் கொடுக்க மாட்டோம், சிஐஏ நினைச்சாலும் நாங்கள் கிராக் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அதே மாதிரி வந்து முக்கியமான டேட்டா வந்து எடுக்கணும்னா எடுக்க முடியாது. ஸோ அது அப்போ வந்து கம்பெனி வந்து அதோட ஃபுல் பவர் எடுக்கிறாங்க. இப்போ நடுவில் வாட்ஸ்அப்புக்கும் இந்தியன் கவர்மெண்ட் கூட ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் வந்து நான் இந்தியா விட்டு வெளியில போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான லாஸ் வந்து மற்ற நாடை விட நம்ம வந்து இப்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கோம். ஸோ எனக்கு தெரியணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான நேரத்தில் எனக்கு தெரியாமல் ஒரு நாட்டோடைய செக்யூரிட்டியை நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஐ கேனாட் அலோவ் ஏ கம்பெனி டு வாட்ஸ்அப் இங்கிருந்து என்ன. ஸோ இதில் வந்து சைனாவில் இவங்களுக்கு இலான் மஸ்க்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ், இப்போ இன்னும் ஒன்று வந்து அந்த எஃப்எஸ்டியோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, அதாவது எஃப்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அது இட் வில் கீப் ஆன் இம்ப்ரூவிங். ஏன்னா அது ஏஐன்றதுனால டேட்டா ஃபீட் பண்ணி அந்த டேட்டாவோடைய ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோடைய கோடிங் சக்ஸஸும் மாறும். ஸோ நிறைய டேட்டா கொடுத்து நிறைய மாடல்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எரர் கம்மியாக இருக்கும், அது எரர் கம்மியாக இருக்கும், அதோடைய இம்ப்ரூவ் அதாவது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இது ப்ளஸ் அந்த டேட்டாவை ஏன் கொடுக்கல அப்படின்னா, டெஸ்லா கார் வந்து சில சைனீஸ் பில்டிங்ஸில் அலோடு கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா கவர்மெண்ட் பில்டிங்ஸில் அலோடு கிடையாது, சில மிலிட்ரி ஏரியாஸ்குள்ளே போகும், ஏன்னா அது டேட்டா எடுக்கும், அந்த டேட்டா எடுக்கும். ஸோ இப்போ வந்து சைனா வந்து அதை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது அவங்களோட சேஃப்டியை அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. ஸோ இப்போ அமெரிக்காவோடைய சேஃப்டி இவங்க காம்ப்ரமைஸ், ஏன்னா இப்போ டேட்டா ஷேர் பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா, ஸோ இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் கான்க்ரீட் டேட்டா வெளியில் வரல. அதாவது சைனா வந்து டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அவங்கள பார்ப்பீங்கன்னா அவங்க இவங்கள பார்ப்பாங்கல்ல. ஸோ இப்போ ரெண்டு பேரோட டேட்டாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்கன்னா அமெரிக்காவோட டேட்டாவையும் இப்போ சைனா வந்து ஷேர் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அப்படி இல்லைன்னா அப்போ சைனா வந்து ஓகே நான் என்னோடய எல்லா மேப்பையும் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு வந்து ஒரு க்வெஸ்டனபிள் ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா சைனா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வந்து இவ்வளோ சிம்பிளாக ஒரு விஷயத்தில் வந்து, ஆனால் அவங்களுடைய மேப்புக்கு வந்து பைடு அப்படிங்கிற அந்த இதில் அந்த அவங்களுடைய அந்த டெக் கம்பெனி தான் அவங்க பார்ட்னராக ஆகிறாங்க அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தான் பார்க்குறானா பார்க்க போகிறான், அதனால மொத்த டேட்டாவையும் போதுன்னா. ஸோ இரண்டு பக்கமும் என்ன டீல் பண்ணாங்க அப்படின்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் இப்போ தெரியும். ஆனால் இனிஷியலில் இவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்த்ரூ வந்திருக்கு. எஃப்எஸ்டி வந்து ஸோ இஃப் சைனாவில் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா, ஸோ சைனாவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த டெக்னாலஜி சைனாவில் முதல்ல அதாவது முதல்ல வரும்போதே என் ஊரில் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு ரோபோ டாக்ஸி அப்படின்ற அது அவங்க கொண்டு வரான். அதே மாதிரி அமெரிக்காவோட சக்ஸஸ் அதாவது இலான் மஸ்கோட சக்ஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என் கம்பெனி முதல்ல இது டெக்னாலஜி வெளிநாட்டு வர்த்தக போட்டி தான், வர்த்தக போட்டியில் சரி செகண்ட் சாப்டர் இல்லைன்னா பெசாக் அப்படின்ற அந்த ஒரு ஃபங்க்ஷனில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கலந்துக்கிட்டார். அங்கே காலிஸ்தான் பிரிவினைவாதிகளோட குரல் ஒழிச்சிருக்கு. என்ன நடக்குது இவர் காலிஸ்தான் பிரிவினைவாதத்துக்கும் கனடா பிரதமர் அப்படின்றவரும் என்ன ஒரு மனிதர்கள் மனிதத்தினுடைய பண்பு அவர்களுடைய கோஷம் அப்படி பார்க்குறாரா இல்லை அவர் எப்படி நினைக்கிறார் ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு? அதாவது பிரதமர் ட்ரூடோ அவர்கள் மற்றும் தமிழ் பிரதமர் என்று அழைக்கப்படுகின்ற ஜஸ்டின் ட்ரூடோ, ஏன்னா அப்படி தான் எல்லாருமே பேசிக்கிறாங்க, அதனால் ஜஸ்டின் ட்ரூடோ தமிழ் பிரதமர். அவர் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி பிரிவினை பேசுகிறவங்க இந்த மாதிரி போராளிகளுக்கெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தூணாக நின்று சப்போர்ட் பண்ணுறத நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம். இவரோட அப்பா காலத்துலேருந்தே அப்படி தான். ஸோ இவர் அப்பாவும் பிரதமராக இருந்திருக்கிறாரு. இவர் செகண்ட் ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன், நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் மாத்திரம் போல இவரோட எதிர்கட்சி தலைவர் அதாவது அவரும் பேரி அப்படிங்கிறவரும் போயிருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு. இது வந்து சீக்கிய மதத்தோடைய நாட்காட்டி ஆரம்பம், அதாவது வருஷ பிறப்புன்னு எடுத்துக்கலாம், அதோட ஃபங்க்ஷனில் போகிறாங்க. எப்போவுமே எல்லாருமே கூப்பிடுறது வழக்கம். அங்கே 800,000 பேர் இருக்காங்க, அதாவது சீக்கியர்கள் வந்து கண்டாவில் வந்து 800,000 பேர் இருக்காங்க. அவங்களோட நாங்கள் துணை நிற்போம், உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நான் ஏற்று, அதாவது எப்பவுமே பேசுகிற டைலாக்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. அந்த இடத்துல வந்து காலிஸ்தான்
ஆதரவு கோஷங்கள் வந்து எழுப்பப்பட்டது. அது ரெண்டு பேர் பேசும்போது எழுப்பப்பட்டது. இதை பற்றி முன்னாடியே வந்து பியரி வந்து ஒரு கொஞ்சம், அதாவது இதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்ல, பியரி வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பேசும்போது காலிஸ்தானை பற்றி இந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, யுனைடெட் இந்தியாவை நான் நம்புகிறேன் அப்படின்றார். அவர் வந்து காலிஸ்தான் ஆதரவு கிடையாது, அவர் காலிஸ்தான் அப்படின்ற ஒரு, அவர் வந்து சீக் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் சீக் அப்படிங்கிறதுக்காக பிரிவினை அப்படிங்கிறது அவர் உடன்பாடு, அவர் உடன்பாடு கிடையாது. முன்னாடி நான் சொல்கிறது வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து அவர் அவரிடம் வைக்கப்பட்ட கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ இந்த மாதிரி வந்து காலிஸ்தான் ஆதரவாக பேசுகிறாரு, காலிஸ்தானுக்கு இயக்கத்துக்கெல்லாம் ஆதரவாக நிறைய இயக்கங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து பிரதமராக வந்தீங்கன்னா இப்போ சொல்லாரு, யுனைடெட் இந்தியா அப்படிங்கிறத தான் நான் நம்புகிறேன், அதாவது ஒருங்கிணைந்த இந்தியா அப்படிங்கிறத தான் நான் நம்புகிறேனே தவிர, அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம் அதை பற்றி, அதாவது ஃப்ரீ ஸ்பீச் அப்படிங்கிறது சில நாடுகளுக்கு வந்து, அதாவது அது வந்து உரிமையா, அது ஒரு பேச்சு உரிமை அப்படிங்கிற, இதெல்லாம் பேச்சு உரிமையில வருதுன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஸோ ஆனா அவங்க நாடு அந்த மாதிரி தான், அவங்க நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிரதமரே அசிங்கசியமா திட்டுவாங்க. அமெரிக்கா பக்கத்து நாடுல அமெரிக்காலையும் பிரசிடென்ட் பைடனை வந்து கேட்காத கேள்வியே கிடையாது, கண்டபடி அதாவது மொத்த ஒரு கேலரியில இருக்கிற மொத்த பேருமே சேர்ந்து அசிங்கமா திட்டுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஃப்ரீ ஸ்பீச் அந்த ஊர்ல அன்கண்ட்ரோல் டெமோக்ரஸியா தான் அது ரெண்டு நாடையுமே பாக்குறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது இவர் வந்து கொஞ்சம் வேறுபடுறார். இருந்தாலும் அவர் பேசும்போதும் காலிஸ்தானுக்கு ஆதரவான குரல்கள் வந்து, ஆனால் அவர் எதுவும் பேசாமல் போயிட்டார். இவர் வந்து கொஞ்சம் ஒரு படி மேலே போயிட்டு எது வந்தாலும் நாங்கள் துணை நிற்போம் அப்படின்ற மாதிரி இவர் பேசுறதை நம்ம பார்க்க முடியாது. ஏன் இது அப்படி ஒரு கை எடுக்க இது மாதிரி வந்து எடுத்துக்கிறார், இந்த கையில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்வன் ஒரு படம் வந்தது, அதில் வந்து ரகுவரன் சார் வந்து பேசும்போது சொல்லுவார், நான் உட்காந்துருக்கேன் நாக்காலியில் 4 காலும் ஒவ்வொரு ஒரு 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 ஆதரவு பெற்ற ஒரு 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 குரூப் இருக்குது, அந்த குரூப்போடைய ஆதரவுனால தான் நான் வந்து இந்த நாற்காலியிலே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. கனடாவுடைய பிரதமர் அவருடைய கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கூட்டணியில் முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற சீக்கியர்கள் ஒரு கணிசமான அளவு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியிலேருந்து ஆதரவுனால தான் ஒரு பிரதமராக இருக்கிறார். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. ஸோ இப்படிலாம் வச்சு பார்க்க, பெரிய அளவுக்கு மனிதாபிமானம் உடையவர், பரந்த மனப்பான்மையவர் நாம நினைச்சா நீங்க டக்குன்னு போட்டு சிம்பிள் பாலிடிக்ஸ் தான்ன்ற மாதிரி. ஆமா, அவ்வளவுதான், இதுதான் அவங்க ஊர்லயே பாக்குறாங்க. ஏன்னா அவருக்கு அவருடைய ஊர்ல இப்போதைக்கு ஆதரவு கிடையாது, ஏன்னா வந்து அவங்க ஊர்ல வந்து சீட்ஸ் இல்லைன்னா அவர் பிரதமரா இருக்க முடியாது. ஆமா, ஏன்னா அவங்க ஊர்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவுசிங் கிரைசிஸ் இருக்கு, அதாவது வீடுகள் வந்து இல்ல, அதாவது ஹோம்லெஸ் இன்க்ரீஸ் ஆறாங்க. ரெசஷனை வந்து 0.03% அவாய்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெசஷன் தான், ஆனால் ரெசஷன் இல்லை, அதாவது டேட்டாவில் வந்து ரெசஷன் இல்லாத மாதிரி காமிச்சிட்டாங்க, ஆனால் ரெசஷன் தான். பொருட்கள், அத்தியாவசியமான பொருட்கள் கூட அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்களுடைய மேஜர் அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஃபெயில் ஆகிட்டுருக்கு. அவங்க வந்து இப்போதைக்கு வேறு நாடுகளுடைய ஆதரவுகளை வந்து கேட்க வேண்டிய தருணத்தில் இவர் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டை எதிர்க்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஜனநாயக நாடு இன்னொரு ஜனநாயக நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ கனடாவில் கியூபெக் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, அப்புறம் நிறைய பகுதிகள் வந்து கனடாவிலேருந்து தனியாக போகிறேன் அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் செக்ஸஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செப்பரேட்டிஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பிரிவினை குழுக்கள் கனடாலேயும் இருக்குது. நம்ம நாடு மாத்திரம்லாம் இல்லை, அங்கேயும் போராளிகள் இருக்காங்க. ஸோ அந்த ஊர்லேயும் அந்த செப்பரேட்டிஸ்ட்லாம் இருக்காங்க, ஏன்னா அந்த நாடே வந்து ஆக்குபைடு கண்ட்ரி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸையும் எஸ்கிமோஸையும் காலி பண்ணிட்டு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து பிரிட்டானியா நாட்டிலிருந்து போய் செட்டில் ஆகி ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி மேய்க்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு, நம்ம எல்லாருமே ஒரு புக்கு படிக்கணும், ஆக்சுவலாக கில் த இண்டியன் கீப் த மேன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதாவது ஒரு அதாவது நேட்டிவ் இண்டியன்ஸ், அதாவது அந்த 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 ஊரில் இருக்கிற செவ்விந்தியர்களை அந்த குழந்தையை எடுத்து வேண்டியது, அந்த குழந்தையை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது, அந்த ஸ்கூலில் வளர்த்துட்டு அவனை வந்து வெள்ளக்காரனாக வளர்க்க வேண்டியது. ஆனால் அவன் பார்க்கறதுக்கு மொத்தம் தான் செவ்விந்தியனாக இருப்பான், ஆனால் வெள்ளக்காரனாக வாழ்க்கை வரும். அவனை திருப்பி கொண்டு போய் அவன் சொசைட்டியில் விட்டிங்கன்னா அவனால் வெள்ளக்காரனாகவும் இருக்க முடியாது, இந்தியனாகவும், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன் அதாவது செவ்விந்தியர்களாகவும் இருக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அவனோட வாழ்க்கை போச்சு, அவனுக்கு வந்து எந்த ஒரு பொசிஷனும் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரியே தே ஹவ் எத்னிக்லி கிளென்ஸ்ட். ஸோ அதுக்கான இப்போ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இவர் ஜஸ்டின் ட்ரூடோவே மன்னிப்பு கேட்பாரா, இந்த இடத்துலலாம் ஸ்கூல்ஸ்லாம் நடந்திருக்கு. இவங்க அப்படி தான் இவங்க ஆக்குபை பண்ணி தான் அந்த இடத்தையே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதியில் கியூபெக்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்குது. அந்த கியூபெக் ப்ராவின்ஸ் பார்த்தீங்கன்னா 1995 ஒரு ரெஃபரண்டம் கொண்டு வராங்க, நான் கனடாவில் இருக்கிறேன்னா தனி நாடாக போகிறேன் நான். அதில் 49.50 வந்து 49, நோக்கு வந்து ஒரு 50. ஸோ அந்த பார் நான் வந்து 0.05% கூட கிடையாது, 0.something% தான், அந்த 0.5%
ஸ்டேஜில் பாரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இந்தியாவோ இல்லை இந்தியா இது மாதிரி கனடாவில் செப்பரேட்டிஸ் பேசிட்டு அந்த ஊரில் வந்து கனடாவுடைய பிரதமர் போராளிகளுக்கெல்லாம் ஊக்குவிக்கிறாரில்ல, அந்தந்த நாடுகள் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்லாம் கியூபக்கு வந்து தனி நாடாக போடுறதுக்கு அந்தந்த அந்த நாட்டிலேருந்து பிரதிநிதிகள் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இது வந்து ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய முதுக பார்க்கல, தன்னுடைய முதுக பார்க்கறது இல்லை, தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய இமேஜையும் தன்னுடைய கட்சியோடைய அந்த அந்த பவரை தக்க வச்சுக்கிறதுக்காக மற்ற நாட்டோட விஷயங்களை தன்னுடைய நாட்டுடைய சாவரனிட்டி அதை விட்டுட்டு அடுத்த நாட்டோட சாவரனிட்டியை பற்றி பேசுகிறார். ஸோ அவருடைய நாட்டுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது, அவருடைய நாட்டுக்குள்ளே இருக்க நிறைய பிரச்சனைகள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க நாடு வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. டாலர் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம், அமெரிக்க டாலர் அப்படின்ற ஒரே விஷயம் மட்டும்தான் பார்த்து எல்லாத்தையுமே நான் வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷனை காப்பாற்றுறது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர் மாத்திரம்தான். அமெரிக்க டாலர் எண்ணிக்கை வந்து வீழ்ச்சி அடைஞ்சு அமெரிக்க டாலர் இல்லை தங்கம் பேஸ் பண்ணி ஏதாவது கரன்சியோ இல்லை யுவானோ, ஏன்னா வேற எந்த ஒரு கரன்சியும் நான் பார்க்கல, யுவான் இருக்கும் இல்லைனா இந்தியன் ருபி இருக்கும், இது ரெண்டு கரன்சி தான் அடுத்த ஒரு வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி ஆகக்கூடிய ஒரு ஒரு நிலைமையில இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா தெரியுது, அப்படி வந்துச்சுன்னா கனடா வந்து பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் அவர் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்தியாவில் இருக்கிற இந்தியாவில் காலிஸ்தானுக்கு ஏதாவது வாய்ஸ் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் டன் டெஸ்டட் அண்ட் தென் டஸ்டட் அண்ட் தென் அவுட் போச்சு. இப்போ திருப்பி உட்காந்து பேசுறது தேர்ட் டாபிக் என்னன்னா நியூயார்க் டைம்ஸ்ல வந்து ஆர்டிக்கல் இந்தியா அமெரிக்கா அந்த உறவையே ஒரு மாதிரி அசைச்சு பார்த்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுது. என்னன்னா இந்தியா வந்து ரா அமைப்பின் மூலமாக ஒரு ரகசியமா பென்னி அப்படின்றவரை வந்து கொலை பண்ண முயற்சி ஏற்பட்டதாகவும், அவரை விக்ரம் யாதவ் அப்படின்றவர் தான் அந்த ரா அமைப்பினுடைய ஒரு அவர் பேர் கூட நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அவர் பேர் வந்து அந்த கோடில் என்ன சிசி ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ தகவல் சொல்கிறாங்க சார். அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காலிஸ்தான் ஆதரவாளர் ஒருத்தரை இந்திய ரா அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கொலை பண்ண முயற்சி பண்ணார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லி இங்கே இந்தியாவும் அதுக்கான விசாரணைகள்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் மறுக்கிறாங்க, இந்த தகவல் எல்லாம் மறுக்கிறாங்க. அந்த பேர் கூட யாருன்னு இல்லை அப்படின்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது? இல்லை இதே தானே பண்ணும் அப்படின்ற ஒரு தீவிரவாதி, அதாவது காலிஸ்தான் தீவிரவாதி, அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் அவர் கனடாவோட சிட்டிசனு, அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்துருக்கு. அமெரிக்காவுக்கு கனடாவுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் படி பார்த்தீங்கன்னா அவர் எங்கே வேணா இருக்கலாம், அமெரிக்காவிலே இருக்கலாம் கனடாவிலே இருக்கலாம். அங்கேருந்து நடுவில் வந்து பகிரங்கமாக நான் வந்து இந்த டைமில் வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் பாடம் புகட்டுவோம், இந்தியாவை நாங்கள் இந்த மாதிரி அழிச்சிடுவோம் அதெல்லாம் பேசும்போது அப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் தானே இருந்தாங்க, அமெரிக்காவும் ஒரு டெமோக்ரஸி தானே. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இப்போ அமெரிக்காவோட ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா நாம் வந்து ஆக்ஷன் எடுப்போமா எடுக்க மாட்டோமா? கண்டிப்பாக எடுப்போம். ஸோ அதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லுவோம். ஸோ எங்கே இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணோம்னா என்ன பண்ணுறது, அதுக்கான விஷயம் தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த தீவிரவாதிக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோடைய ஒரு எதிர்ப்பு போக்கு எடுக்கிறது பண்ணுமோட கேஸ்லேயே நடந்தது. அது அது நடக்க அது கொஞ்சம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிஜார் அப்படின்னு ஒரு தீவிரவாதி கனடாவில் வந்து சுட்டுக்கொலை பண்ணதுக்கு காரணம் வந்து இந்தியாவுடைய கைவேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அப்பவும் அதை என்ன சொன்னாங்க, ராவோட கைவேலை, அதனால வந்து இவங்க தான் வந்து இதை கொண்டுட்டாங்க, அதாவது நிஜாரை கொண்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு, ஆனால் நாங்கள் ப்ரூஃப் தரமாட்டோம் இப்படிலாம் சொன்னாங்க. அதை கனடா என்ன சொல்ற? எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். இப்போ வந்து இந்தியன் ரா உளவு அமைப்பு வந்து மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் சொல்லப்படக்கூடிய சந்தேகப்படக்கூடிய நபர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை இவங்க சொல்கிறதுபடி யாரையோ கொண்டுட்டு அதுக்கான கிரெடிட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது ரெண்டு விஷயமா எப்படி பார்க்கலாம்? இது ரெண்டில் எது சரி? உளவு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு உளவு நிறுவனம் தான், அது இன்டெலிஜென்ஸ் தான். அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் தெரியக்கூடாது தான். நம்ம பேசுறதெல்லாம் உண்மையா? இப்போ நம்ம ஸ்பெகுலேட்டர் தான். இப்போ வந்து அவங்க அதாவது கமல்ஹாசன் ஸ்டைலில் சொல்லணும்னா ரா தான் பண்ணிச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் பாகிஸ்தானில் புல்வாமாவில் அடி பார்டரை தாண்டி போனதுன்றது நம்ம நேராக பார்த்தோம் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் தானோ, அங்கே ஃப்ளைட் கிராஷ் ஆகி விழுந்தது எல்லாமே நமக்கு தெரியும். அது போல நடந்திருக்குன்றது ஒரு நம்பிக்கை வருது இல்லை சார்? அதே அதுதான் சொல்ல. இப்போ வந்து 26/11 அட்டாக் இருந்தது இல்லையா, 26/11 அட்டாக்கோட சீஃப் கான்ஸ்பிரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானிய அமெரிக்க ஒரு நபர் தான் வந்து இந்த ஃபுல் திங் பிளான் பண்ணது. மூணு தடவை வந்து அமெரிக்காவுடைய குடிமகன் அப்படின்ற பேரில் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து இந்த சர்வேலன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து திரும்பி போயிட்டு அங்கே டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான்லேருந்து 26/11 அட்டாக் பண்ணாங்கன்றது ஊரறிஞ்ச உண்மை. அதுக்கப்புறமா அவர் வந்து அமெரிக்க சிறையில் அவர் வந்து இப்போ ஒரு கைதியாக இருக்கிறார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இவங்க பண்ணுறது இவங்க பண்ணது
இவங்க இவங்க நாட்டோட பிரஜை இவங்க நாட்டோட பிரஜை வந்து பாகிஸ்தான்லேயும் இருப்பார். அவர் டபுள் ஏஜென்ட்டா ட்ரிபிள் ஏஜென்ட்டானே தெரியாது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி, இது ஒரு இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், நான் சொல்கிறது அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸோடைய ஒரு இதை சொல்கிறேன், ஒரு பார்ட்டை சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லாடன் வந்து உலகம் முழுக்க தேடுறாங்க. நேச நாடான பாகிஸ்தானுக்குள்ளே, அதாவது நேட்டோ மேஜர் நான் நேட்டோ அலை கண்ட்ரி வந்து பாகிஸ்தான். பாகிஸ்தானில் இவங்களுக்கு நேட்டோவில் பேஸ் இருக்குது, அமெரிக்கன் பிரசன்ஸும் இருக்குது. அந்த ஊரில் ஒசாமா பின் லாடன் இருக்கிறான தகுதி தகவலே அவங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா ஏதோ யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா பறந்து போய் அடிச்சு அப்புறம் தண்ணியில் கொண்டு போய் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க ஸ்பெகுலேட் பண்ண, அதாவது உளவு நிறுவனங்கள் உளவு நிறுவனங்களாக தான் இருக்கும். அதில் வந்து எல்லா நியூஸும் ஸ்பெகுலேஷனாக தான் இருக்குமே தவிர, சில வெரி வெரி ஃபியூ இன்ஃபர்மேஷன்ஸ் மாத்திரம்தான் வெளியில் தெரியும். அந்த மாதிரி வெரி வெரி ஃபியூ ஏஜென்ட்ஸ் மாத்திரம்தான் தெரியும். இது அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ ரா வளர்ந்துருச்சுன்னா எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம் தான். அதாவது எனக்கு அமெரிக்கா வந்து ராவை பார்த்து பயப்படுதா? அமெரிக்கா மாத்திரம் இல்லை, இந்த ஸ்பெகுலேஷன் இப்போ மூணு நாடு வச்சிருக்காங்க. இப்போ அதாவது நீங்கள் அமெரிக்கா வந்து இப்போ ரா வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி கனடாவும் வந்து ரா பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டாங்களா, ஆஸ்திரேலியாவும் இப்போ அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் மேபி இது இன்னும் அப்போ என்ன என்னமோ இருக்கு, ரா வளருது, ரா ஸ்ட்ராங் ஆகுது, ரா வளருது அப்படின்னா சந்தோஷம், அது ஓரமாக வச்சுடுவோம். ஆனால் இப்போ இவங்களுக்கு ரா வளர்றதுனால பிரச்சனை அப்படின்றதும் ரெண்டாவது ப்ராப்ளம், அதையும் உரம் தள்ளிடுவோம். மூணாவது, எல்லாருமே ஒரே வாய்ஸில் இப்போ எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து ஃபைவ் ஐ கண்ட்ரி இவங்க வந்து, இதில் இந்த கனடா வந்து முதல் முதல்ல எங்ககிட்ட உளவு இருக்குது, அதாவது உளவுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது எங்ககிட்ட, ஆனால் நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கனடாவோட இன்ஃபர்மேஷனா இல்லை வேறு நாட்டோட இன்ஃபர்மேஷனா? அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யார் மேலே இருக்குன்னா டிப்ளமேட்டிக் மிஷனில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயி மேலே இருக்குது அப்படின்னு வச்சு பார்க்கும்போது, அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டோடைய டிப்ளமேட்ஸையும் நீ வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறியா? யார் வச்சிருக்கா? இந்த ஃபைவ் ஐ கண்ட்ரி மாத்திரம் தான் இதுக்குள்ளே பேசியிருக்காங்க. அதாவது இந்த அஞ்சு கண்ட்ரி நாடுகள், அமெரிக்கா, கனடா, யூகே, அப்புறமா வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த அஞ்சு நாடுகளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு ஃபைவ் ஐ புரோட்டோக்கால்னால, ஃபைவ் ஐ கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குள்ள வந்து எல்லா, அதாவது வெள்ளை ஏகாதிபத்தியம் அப்படின்ற ஒரு அந்த காலம் போய் வெள்ளை என்ன சொல்றது மேலாதிக்கம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல போய் நிக்கிறாங்க இப்ப. அதாவது ஹெகிமோனி, அதாவது ஒயிட் வெஸ்டர்ன் ஹெகிமோனி அப்படின்ற இடத்துல போய் நிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்குள்ள என்ன வேணா நாங்கள் டேட்டா ஷேர் பண்ணிப்போம். ஸோ ஈவன் இஃப் யூ ஷேர் டேட்டா, ஸோ இப்போ நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க, ஒரு இந்தியாவுடைய ஒரு டிப்ளமேட்டிக் மிஷன் மேலே இருக்கிற ஒரு ஆள் மேலே நீங்கள் வேவு பார்ப்பீங்களா? அப்போனா இப்போ எங்களுக்கு வேவு பார்த்துருக்கீங்கன்னா எல்லா நாடும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால இவங்களால சொல்ல முடியாது. இப்போ கொடுத்துருக்கக்கூட விஷயம் கூட அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயம் கிடச்சிது, இந்த பேர் என்ன கிடச்சிதுன்னு சொல்கிறாங்களே தவிர, கொடுங்க அதுக்கான விஷயத்தை நாங்கள். சரி, இது என்ன நடந்தது அப்படின்னா, ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவன் வந்து தீவிரவாதியை கொலை பண்ணுறான் அப்படின்ற முயற்சியில் அவங்க ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, சிசி ஒன்ற நபர் தான் எனக்கு கால் பண்ணி சொன்னார், $100,000 கொடுக்குறதா சொன்னார், $15,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டாருன்றதுனால அவன் அந்த முயற்சியில் இறங்குறான். சிசி ஒன் யாருன்றத அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சதா சொல்லி கேட்குறாங்க, இங்கே இந்தியாவில் கேட்குறாங்க, நாங்கள் விசாரணை பண்ணணும்னு சொல்லி இவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க சிசி ஒன்றது விக்ரம் யாதவ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்தியா கண்டுபிடிக்கிறது பாகிஸ்தான்ல இருக்கிற பல தீவிரவாதிகள் மீது நாம வந்து ப்ரூஃபோட கொடுத்தோம், எத்தனை பேர் மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. ஸோ இன்னி வரைக்கும் நீங்கள் மேப்பை எப்படி காமிக்கிறீங்க? இப்போ இது இன்னி வரைக்கும் நீங்கள் மேப்பை எப்படி காமிக்கிறீங்க? இந்தியன் மேப்பை எப்படி காமிக்கிறீங்க? டிஃபேஸ் பண்ணி தானே காமிக்கிறீங்க? காஷ்மீரை கரெக்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காமிக்கிறீங்க? அருணாச்சல் பிரதேஷ் கம்ப்ளீட்டாக காமிக்கிறீங்களா? உங்களுக்கு சைனா முக்கியமாக இந்தியா முக்கியமான கேள்வியை நம்ம அங்கே வைக்கலாமா? ஸோ நீங்கள் கொடுக்குற எல்லா டேட்டாவுமே கரெக்டாக? ஸோ நீங்கள் கொடுக்குறது தான் அப்சல்யூட்டாக? ஸோ நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட், அதாவது நீங்கள் சொல்கிறது மாத்திரம்தான் கரெக்டு, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. மேற்கத்திய நாடுகளை உலக நாடுகள் கேட்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் தான் இப்போ நிற்கிது. அப்போ இதுக்கு மேலே எல்லாம் ஒன்று, பனாமாவில் இவங்க பண்ணாத அதாவது இன்ட்ரூஷனா இல்லைனா வந்து கிட்டத்தட்ட 88 நாடுகள் மீது இந்த நேட்டோ நாடுகள் வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு, நான் சொல்றது அமெரிக்காவோட ஃபார்மேஷன்ல 88 கண்ட்ரீஸ்ல இவங்களோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்திருக்கு. பல நாட்டுடைய மேப்பையை மாற்றிருக்காங்க, பல நாட்டோட தலைவர்களை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட நேட்டோ ஃபார்மேஷன்லேருந்து எவ்வளோ பேர், எவ்வளோ நாடு, இப்போ ரீசெண்டாக வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஈராக்ல இருந்ததுன்ற ஒரே பாயிண்ட் வச்சு தான் ஈராக் மேலே அட்டாக் பண்ணாங்க நேட்டோ.
வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் கிடைக்கவே கிடைக்கவே இல்லை. 10 லட்சம் பேர் செத்து போனாங்க. கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் மக்கள் வந்து வீடு இருந்து குடும்பம்லாம் போய் பிச்சைக்காரன் சொந்த நாட்டில் பிச்சைக்காரனாக அழைஞ்சிட்டு இருந்தாங்க. 5 நாடு மேலே ஒபாமா அவர்கள் மொத்தம் போர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவ்வளவும் பண்ணிவிட்டு எந்த ஒரு சக்ஸஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகள்லாம் அழிச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன சக்ஸஸ் பண்ண போகிறாங்க? சுருக்கமாக ஒன்றே ஒன்று தான் கடைசியாக நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, அதாவது எந்த நாட்டையுமே வந்து அமெரிக்காவோ இல்லை நேட்டோ கண்ட்ரியோ ஒரு பாயிண்ட் பண்ணி அப்படி அந்த நாடு வந்து சொல்கிறோன்னா, அதாவது நிறைய முதல்ல கமல்ஹாசன் சொன்னார், அப்புறமா மாதவன் சார் சொன்னது என்னென்னா, ஒரு நாயை சாவடிக்கணும்னா பெரிய விஷயம் இல்லை, அந்த நாய்க்கு பைத்தியம் பிடிச்சதுன்னு காமிக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க எல்லா நாட்டு மீதும். அது இந்தியா மீது ட்ரை பண்ணுறாங்கன்னா அது இட்ஸ் கோயிங் டு பி எ பிகஸ்ட் ஃபெயிலியர். ஏன்னா இந்தியா இஸ் த லீடர் ஃபார் குளோபல் சவுத். பின்தங்கிய நாடுகளுக்கும் அப்புறமா பிற்பட்ட, அதாவது அந்த தன்னுடைய சக்திக்கு கீழே ஹெல்ப் பண்ணிட்டு, நம்ம சக்திக்கு மேலே நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா நாட்டுக்குமே. ஸோ எல்லா நாடும் இப்போதைக்கு வந்து அணிசேரா நாடுகளுடைய தலைமை எப்படி நம்மக்கிட்ட இருந்ததோ, இப்போ குளோபல் சவுத்தோட தலைமையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா நாடும் வந்து இந்தியா வந்து கோவிடுக்கு அப்புறமா வந்து ஒரு ஆபத் பண்ணவனாக பார்த்துட்ருக்கு. இந்த டைமத்தில் போயிட்டு சும்மா இந்த மாதிரி வந்து காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கிட்டு இந்தியா வளருதுன்றதான் பிரச்சனை அவங்களுக்கு, வேறு மாதிரி தெரியல. ஸோ இந்தியாவோட வளர்ச்சியோ இல்லை இந்தியாவுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி உளவுத்துறையோட வளர்ச்சியும் வரவேற்கிறேன். அப்படி வளர்ந்ததுனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அவங்க நாட்டுடைய வளர்ச்சியை அவங்க பார்க்கணுமே தவிர நம்மளுடைய வளர்ச்சியை அவங்க பார்க்கறது டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அருமை சார், உண்மையிலே அரசியலுக்கு பின்னாடி நம்ம இந்தியாவை மீது சொல்லப்படக்கூடிய கருத்துக்கு பின்னாடி எந்த அளவுக்கு பயம் இருக்குது, அச்சம் இருக்குது, இந்தியா வளர்ந்துருமோன்ற ஒரு பொறாமல் இருக்குன்றதெல்லாம் தெளிவாக தெரியுது. கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி. தினமலை நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வேறு ஒரு நிகழ்ச்சியும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி.